ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு சூப்பரான மட்டன் மிளகாய் பிச்சு போட்டது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. சீரகம் சோம்பு போட்டு தாளித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறக்குறப்பாக நான் மிக்சியில் அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த டிஷ்ஷோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய். வரமிளகாவை இந்த மாதிரி பிச்சியும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் மட்டனையும் எடுத்து அதில் போட்டு சுருளை சுருளை கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து சீரக சோம்பு மஞ்சத்தூள். நான் வந்து 1 kg வந்து மட்டன் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி ஒவ்வொரு மட்டனும் ஒவ்வொரு மாதிரி வேகும். நான் வந்து ஒரு 6 to 7 whistles வச்சேன். 7 whistles வச்சு இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கன்சிஸ்டன்ஸில் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அதில் அந்த மேலோட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி, அதை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. அந்த மட்டன் குழம்பை எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் வத்தை விட்டு சுருளை 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 கிண்டுனிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வத்தி போய் அப்படி ஒரு சுக்கா வறுவல் மாதிரி இருக்கும். இந்த மிளகாய் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மிளகாயை வச்சே ஒரு சட்டி சோறு திங்கலாங்க. ரசம் சாம்பார் சாதத்துக்கு செம்மையான காம்பினேஷன். அதுக்கப்புறம் அந்த சட்டியில் சோறை போட்டு கிண்டி எடுத்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டோம்னா அப்படி தாங்க இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.